இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, எப்படி 30 வயசுல ரிட்டையர்மெண்ட் ஆகுதுன்றது தான் பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபினான்ஷியல் கோல்ஸ் பல பேர் ஒன்று செட் பண்ணியிருக்கீங்க. ஸோ 50 இயர்ஸ்க்குள்ளே இது பண்ணணும், 40 இயர்ஸ்க்குள்ளே இது பண்ணணும். ஸோ அது எதுவுமே தேவைப்படாது. நீங்கள் இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணிங்கன்னா 22 இயர்ஸ்லேருந்து நீங்கள் சம்பாதிக்க ஆரம்பிச்சிங்கன்னா வித்தின் 30 இயர்ஸ், ஸோ பார்த்தீங்கன்னா 8 இயர்ஸ் உங்களோட 30th இயரில் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு ரிட்டைர்மெண்ட் பிளான் பண்ணியிருக்கலாம். ஸோ ஃபினான்ஷியல் கோல் நீங்கள் அடைஞ்சிருக்கலாம். ஸோ அதுக்கு இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் இதுக்கான அச்சீவ்மெண்ட்ஸ் கண்டிப்பாக நடந்திருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், டிஃபைன் யுவர் ஃபினான்ஷியல் கோல். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் என்ன சொல்ல வரேன்னா, டிஃபைன் யுவர் ஃபினான்ஷியல் கோல். ஸோ இந்த ஃபினான்ஷியல் கோலில் நீங்கள் அட் த இயர்லி ஏஜ் 30 நீங்கள் ரிட்டைர்மெண்ட் ஆகும்போது, ஸோ நீங்கள் ஃபியூச்சரிஸ்டிக் அடுத்த ஒரு 20 இயர்ஸ்க்கு நீங்கள் என்ன ஒரு மெடிக்கல் செலவு வரும், என்ன ஒரு எக்ஸ்பென்ஸ் இருக்கும், என்ன ஒரு ஹவுஸ் ஹோல்ட் எக்ஸ்பென்ஸ் இருக்கும், உங்களுக்கு பர்சனலாக என்ன ஒரு எக்ஸ்பென்ஸ் இருக்கும், அண்ட் டிரான்ஸ்போர்ஷனுக்கு என்ன ஒரு எக்ஸ்பென்ஸ் இருக்குன்றதை பக்கம் நீங்கள் பிளான் பண்ணிக்கணும். ஸோ நீங்கள் அட் த இயர்லி ஏஜ் 30 நீங்கள் ரிட்டைர்மெண்ட் ஆகும்போது இதே எல்லாமே நீங்கள் பிளான் பண்ணி முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த டைமில் இவ்வளோ அமௌண்ட் நீங்கள் சேவ் பண்ணி நீங்கள் இயர்லி ஸ்டேஜில் ஃப்ரீயாக ரிலாக்ஸாக இருக்க முடியும். ஸோ கண்டிப்பாக உங்களோட ஃபினான்ஷியல் கோலை நீங்கள் டிஃபைன் பண்ணியாகும். செகண்ட் பாயிண்ட், இன்க்ரீஸ் யுவர் சேவிங் ரேட். ஸோ நீங்கள் அட் த இயர்லி ஏஜ் 30 நீங்கள் ரிட்டைர்மெண்ட் ஆகிறீங்கன்னா உங்களோட சேவிங்ஸ் ரேட் ஆஃப் பர்சன்டேஜ் 50% அப்போட இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அட் த ஏஜ் ஆஃப் 30 நீங்கள் ஃப்ரீ இடமாக இருக்க பிளான் பண்ண முடியும். ஸோ அது நான் சொல்ல வேண்டியது ஒன்றுமே இல்லைங்க. சேவிங்ஸ் ரேட்டை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும் கிராஜுவலாக. ஸோ நீங்கள் அந்த 60 ரிட்டைர்மெண்ட் ஆகுதுன்றது வேறு. ஸோ 5-5%, 10% நீங்கள் சேவிங்ஸ் பண்ணால் போதும். அந்த இயர்லி ஏஜ் 30 நீங்கள் ரிட்டைர்மெண்ட் ஆகும்போது கண்டிப்பாக உங்கள் ஆஃப் ஆஃப் த சேலரியில் நீங்கள் சேவிங்ஸ் கண்டிப்பாக பிளான் பண்ணி ஆகணும். ஸோ இது உங்களுக்கு ஃப்ரீடம், இயர்லி ஃப்ரீடம் கொடுக்கறதுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ நீங்கள் செகண்டாக பண்ண வேண்டியது சேவிங்ஸ் பிளான் 50% ஃப்ரம் யுவர் சேலரி ஆர் பிஸ்னஸ். நெக்ஸ்ட் பாயிண்ட், மினிமைஸ் டெபிட். ஸோ நீங்கள் எந்த கடன் வாங்கியிருந்தீங்கனாலுமே, ஸோ அதில் எது ஹை இன்ட்ரெஸ்ட் டெபிட்டோ கண்டிப்பாக அதை நீங்கள் பிளான் பண்ணி சீக்கிரமாக க்ளோஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஹை இன்ட்ரெஸ்ட் டெபிட் அண்ட் கிரெடிட் எது வாங்கியிருந்தாலுமே கண்டிப்பாக நீங்கள் அதை கம்மி பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிக்கணும். முடிஞ்ச அளவுக்கு உங்களோட டெபிட்ஸை மினிமைஸ் பண்ணிடுங்க. அட் த இயர்லி ஏஜ் ஆஃப் 30 நீங்கள் ரிட்டைர்மெண்ட் ஆகணும்னா உங்களுக்கு எந்த ஒரு டெபிட்ஸும் இருக்கக்கூடாது. ஸோ இதை நீங்கள் ஃபைனலாக பார்க்க வேண்டிய ஃபோர்த் பாயிண்ட், பில்டு இன்கம் மல்டிபிள் ஸ்ட்ரீம்ஸ். ஸோ பில்டு இன்கம் மல்டிபிள் ஸ்ட்ரீம்லாம் ஒன்றுமே இல்லைங்க. உங்களோட ரெவென்யூவை பல சைட்லேருந்து நீங்கள் எடுத்துகிட்டு வரதுக்கு பிளான் பண்ணிங்கனால அது இயர்லி ஸ்டேஜ் 30 நீங்கள் ரிட்டைர்மெண்ட் ஆக முடியும். ஸோ நான் சொல்ல வந்தது என்னன்னா, நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுவீங்க, அந்த இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து ஒரு ரிட்டர்ன்ஸ் வரதா இருக்கும். ஸோ அது உங்களுக்கு ஒரு சைட் இன்கம். அண்ட் தென் பார்ட் டைம் ஜாப்ஸ், எனி சைட் அஸ் இன்கம்ஸ், அண்ட் தென் நீங்கள் எதுலையாக ஒன்று டெபிட்ஸ் வாங்கியிருப்பீங்க, இல்லை யாருக்கா கிரெடிட்ஸ் கொடுத்துருப்பீங்க, அதை இன்ட்ரெஸ்டோட வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஸோ வைஸ்லி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டில் பிளான் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த இயர்லி ஏஜ் 30 நீங்கள் ரிட்டைர்மெண்ட் ஆகிறதுக்கு நிறையவே ஆப்ஷன்ஸ் இருக்குது. கண்டிப்பாக பிளான் பண்ணுங்கள், வைடாக யோசிங்க, வைடாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், வைடாக ரிட்டர்ன்ஸ் இருக்குது. ஃபிஃப்த் பாயிண்ட், லிவ் பிலோ யுவர் மீன்ஸ். ஸோ லிவ் பிலோ யுவர் மீன்ஸ் ஒன்றும் இல்லைங்க. அன்னெசரி செலவுகள், தேவையில்லாத படங்கள், என்டர்டைன்மெண்ட்டுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுற காஸ்ட், ஸோ இது எல்லாமே க்ராஸ் கட்டிங் கண்டிப்பாக நீங்கள் பிளான் பண்ணி பண்ணிதான் ஆகணும். ஸோ அதுக்கு நீங்கள் யூஸ்வலாக ஈக்குவலாக நீங்கள் சேவிங்ஸ்க்கு பிளான் பண்ணணும். ஸோ லீவ் யுவர் பிலோ மீன்ஸ். ஸோ சாதாரண வீட்டில் இருக்கிறது, ஸோ ரொம்ப ஒரு ஆடம்பரமாக பிளான் பண்ணாமல், ஸோ சாதாரண வீட்டிலேருந்து ரொம்ப ஒரு பிளானிங் சேஞ்ச் இல்லாமல், ஒரு ஓல்டு கார் ஓட்டிக்கிட்டு புது கார் எதுவும் வாங்காமல், ஸோ இது எல்லாமே நீங்கள் ஒரு 30 வரைக்கும் நீங்கள் ஃபினான்ஷியல் க்ரோத்து ஆகிற வரைக்கும் இது எல்லாமே கொஞ்சம் உங்களோட லயபிலிட்டிஸை நீங்கள் கம்மி பண்ணிக்க பிளான் பண்ணணும். ஸோ அதுதான் லீவ் யுவர் லைஃப் நவ். ஸோ இதை நீங்கள் பிளான் பண்ணுங்க. ஸோ சிக்ஸ்த் பாயிண்ட், ஹெல்த் பிளானிங். ஸோ நம்ம பேசுகிற இவ்வளோ விஷயங்களுக்கும் ஒரு முக்கியமான நடுவில் ஒரு விஷயம் ஹெல்த்து தாங்க. ஸோ இந்த ஹெல்த்தை ரொம்பவே நம்ம பாதுகாக்கணும். ஸோ நம்ம எவ்வளோ சம்பாதிச்சாலும் சரி, எவ்வளோ சேவிங்ஸ் பண்ணாலும் சரி, இல்லை சேவிங்ஸ் பண்ணலனாலும் சரி, சம்பாதிக்கனாலும் சரி, ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி நீங்கள் கொடுக்க வேண்டியது உங்களோட ஹெல்த்துக்கு மட்டும்தான். ஸோ சித்திரம் இல்லாமல் ஓவியம் வரைய முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதே ஒரு உண்மையான விஷயம் தாங்க. ஸோ நீங்கள் இல்லைனா எதுவுமே பண்ண முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஹெல்த் கேர் பிளானிங் பண்ணுறது ரொம்பவே முக்கியம் ஃபார் யூ அண்ட் யுவர் ஃபேமிலி. கண்டிப்பாக ஒரு ரிட்டைர்மெண்ட் 30 நீங்கள் ஆகணும்னு பிளான் பண்ணீங்கன்னா அட் லாஸ்ட் 22-23 நீங்கள் வந்து ஹெல்த் கேர் பிளானிங் அங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்கள் பாடியை நீங்கள் ஒரு மெயின்டைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் நம்ம பண்ணுறோம் கண்டிப்பாக நம்ம பாடி டேக் கேருக்கு நம்ம கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ அது வந்து நம்மளை லாஸ்ட் ஸ்டேஜ் வரைக்குமே எடுத்துகிட்டு போவதுக்கு ஒரு ஸ்ட்ராங் ஸ்ட்ரென்த்துக்காக தான் நம்ம பிளான் பண்ணணும்.
ஸோ ஹெல்த் கேர் பிளானிங் கண்டிப்பாக எல்லாருமே உங்களோட வீட்டில் அந்த இன்சூரன்ஸ் போட்டு இருக்கணும். ஸோ இது மஸ்ட்டு. ஸோ எல்லாருமே கண்டிப்பாக ஹெல்த் கேர் பாலிசி எடுங்க, எல்லாருமே சேஃப் அண்ட் செக்யூர்டாக உங்கள் ஃபேமிலியோட இருங்க, சம்பாதிக்கிறது ஹாப்பியாக இருக்கிறதுக்காக கண்டிப்பாக இது நம்மளுக்கு ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். செவன்த் பாயிண்ட், கண்டினியூ லேர்னிங். ஸோ நீங்கள் அந்த இயர்லியே 30 ரிட்டைர்மெண்ட் ஆக போகிறீங்கன்னு பிளான் பண்ணிட்டீங்கன்னா கண்டினியூ நீங்கள் லேர்னிங்கில் இருக்கணும். என்ன ரிட்டைர்மெண்ட் பிளான், என்ன போயிட்டுருக்கு, என்ன ஃபினான்ஷியல் க்ரோத் டெவலப் ஆகிட்டுருக்கு, என்னென்ன புது புது இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸ் உள்ள வருது, என்ன எடுத்து என்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அட் ஸ்டேஜ் 30 to 35 இயர்ஸ் அபவ் மேலே என்ன ஒரு பாசிட்டிவ் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ அந்த காலத்துலலாம் எல்லாருக்கும் தெரியாது ரியல் எஸ்டேட் இவ்வளோ பெரிய பூம் ஆக போகுதுன்னு. இன்றைக்கி தான் எல்லாருக்கும் தெரியும் ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்ணுறவங்க எல்லாருமே ஒரு லெவலில் இருக்காங்க. பட் இன்னைக்கு ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்ணுறவங்க நாளைக்கு எப்படி இருப்பாங்க யாராலும் ஜட்ஜ் பண்ண முடியும். ஸோ யாராலையுமே எதுவுமே ஜட்ஜ் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் பிளான் தான் பண்ண முடியும். ஸோ அந்த பிளானை நீங்கள் அந்த 23 ஏஜில் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா வித்தின் ஒரு 30 இயர்ஸ்க்குள்ளே நீங்கள் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அடையலாம். ஸோ கண்டினியூ லேர்னிங் ப்ராசஸில் இருங்க, என்னென்ன அப்டேட்டட்னு நீங்கள் கண்டிப்பாக அப்டேட்டட்ல இருக்கு. பாயிண்ட், ரொம்பவே முக்கியமான பாயிண்ட், ப்ரொஃபஷனல் அட்வைஸ். ஸோ உங்களோட அட்வைசர்ஸ் கிட்ட இருந்து கண்டிப்பாக நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் அட்வைஸ் கண்டிப்பாக வாங்கி ஆகணும். ஸோ நீங்கள் 23 இயர்ஸில் நீங்கள் என்ட்ரு ஆகிறீங்க ஜாப் ஆர் பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க, அண்ட் 30 இயர்ஸில் நீங்கள் வந்து ரிட்டையர் ஆக போகிறீங்கன்னா, ஸோ வித்தின் இந்த 8 இயர்ஸ் பீரியட்ஸில் நீங்கள் அடுத்த ஒரு 25 இயர்ஸ் நீங்கள் எப்படி உட்காந்து பண்ணணும், என்ன ரிட்டைர்மெண்ட் ஆகி நீங்கள் என்ன பிளான் பண்ணணுன்றது ஃபஸ்ட்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா, வித்தின் 10 இயர்ஸில் ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்கிட்டு ரிட்டைர்மெண்ட் ஆகுறதுன்றது ரொம்ப ஈஸியான விஷயம்தான். பட் அதுக்கு நம்ம பேக்ரவுண்டில் அவ்வளோ ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா அட் த ஏஜ் ஆஃப் 30 நீங்கள் க்ளீனாகவே ரிட்டைர்மெண்ட் ஆகலாம். ஸோ கண்டிப்பாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள், ஒரு அட்வைசர்ஸை நீங்கள் பிளான் பண்ணுங்கள், அவங்கக்கிட்ட இதை கலந்து பேசி ஒரு டிசிஷன் எடுத்து பிளான் பண்ணுங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் லேர்ன் பண்ணும் போதே இந்த அட்வைசர் விஷயத்தையும் கண்டிப்பாக நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். 9th பாயிண்ட், ஸ்டே ஃபிளெக்சிபிள். ஸோ நீங்கள் ரிட்டைர்மெண்ட் பிளான் அட் த ஏஜ் ஆஃப் 30 நீங்கள் பிளான் பண்ணிட்டீங்கன்னா ஃபிளெக்சிபிளாக இருங்க. ஸோ எந்த ஒரு விஷயத்தையும் பேக் அவுட் ஆகிடாதீங்க, கண்டிப்பாக உங்களால் முடியுன்றதை நம்பி இந்த விஷயத்தில் இறங்குங்க. ஸோ நீங்கள் எல்லாராலையும் எல்லா விஷயமும் நடத்தி காட்டலாம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் பண்ணணும் அட் த ஏஜ் ஆஃப் 30 இயர்ஸ்னால் கண்டிப்பாக நீங்கள் ஃபிளெக்சிபிளாக இருந்து எல்லா விஷயத்தையும் நீங்கள் எதிர்நோக்கி ஸோ டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணி அச்சீவ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த கோலை நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக ஸ்டே ஃபிக்சிபிள். த 10th பாயிண்ட் இஸ் ப்ரிஃபர் ஃபார் லாங்கிட்டிவிட்டி. ஸோ என்ன தான் நீங்கள் அட் த ஏஜ் ஆஃப் 30 ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் ஆகணும்னு பிளான் பண்ணிங்கனாலுமே கண்டிப்பாக அடுத்த ஒரு 30 இயர்ஸ் நீங்கள் எப்படி பண்ண போகிறீங்க, என்ன மாதிரி பிளான் பண்ணி வச்சுருக்கீங்க, எப்படி நீங்கள் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அதுக்கான ரிட்டர்ன்ஸ் வரப்போகுதுன்றதுலையும் நீங்கள் கிளியர் கட்டாக பிளான் இருக்கணும். ஸோ எவ்ரி இயர் ஆன் இயர் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஒரு சேஞ்சஸ் நடந்துக்கிட்டே இருக்கும். அந்த சேஞ்சஸ் தகுந்த மாதிரி சில அப்டேட்ஸ்க்கு நீங்கள் பிளான் பண்ணிக்கணும். ஸோ 30 இயர்ஸில் நீங்கள் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் செட் பண்ணிட்டீங்கன்னா ஆஃப்டர் 30 இயர்ஸ் நீங்கள் வாழ போகிற அந்த வித்தவுட் ஃபினான்ஷியல் ஃப்ரீடமில் நீங்கள் வாழ போகிறதில்ல எப்படி நடக்க போகுதுன்றதை நீங்கள் கிளியர் கட்டாக பிளான் வச்சுருக்கணும். இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி ரிட்டர்ன்ஸ் நம்ம பிளான் பண்ணியிருக்கணும். ஸோ அப்போ தான் நம்ம ஃபேமிலி எந்த ஒரு ப்ராப்ளம்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போகலாம், நீங்கள் நினச்சதை நினைவாக்கலாம். ஸோ உங்களுக்கு மேபி அதுக்கப்புறம் ஃபியூச்சர் கோல்ஸ் அதை விட பெருசாக இருந்துச்சுனாலும் அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் கேரி ஃபார்வர்ட் பண்ணி உங்கள் லைஃப்பில் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி இதை நீங்கள் ப்ராசஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சின்ன சேஞ்சஸ் கிடைக்கும் இந்த வீடியோ மூலயமா. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கேன் என் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராக இருந்தாலும் சரி, இந்த பிளானை கண்டிப்பாக எக்ஸிக்யூட் பண்ணுங்கள், கண்டிப்பாக இது ஒர்க் அவுட் ஆகும். ஸோ நம்ம காமன் மேன் சேனல் பார்க்குற யாராக இருந்தாலுமே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், அண்ட் தென் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா. என் ஃபியூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணுன்றதை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் அதுக்கான வீடியோஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். அண்ட் தேங்க்யூ, சைனிங் ஆஃப் ஃப்ரம் தியாகராஜன்.